பாராளுமன்ற தேர்தலை நோக்கில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதற்கான பணிகளில் தொடர்ந்து செய்துட்டு வரோம். இந்த தேர்தலிலே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் முத்திரை பதிக்கும், இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற பணியிலே நாங்களும் அணிலை போல ஒரு பணியை, சிறப்பான பணியை ஆற்றுவோம் என்ற நம்பிக்கையிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது இடைக்கால பொதுச் செயலாளர் இல்லை அப்படின்னு, யார் பொதுச் செயலாளர், என்ன ஆகும்? அதான் சொல்லுறேன், அது தலையில்லாத முண்டமாக பிறகு அண்ணா சொல்வார், அந்த வார்த்தைப்படி தலையில்லாத முண்டமாக அந்த கட்சி இருக்குது. அதான் உண்மை. ஏன்னா திரு பன்னீர்செல்வம் ஒரு பக்கமும் திரு பழனிசாமி ஒரு பக்கமும் பிரிந்து நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த கட்சிக்கு தலைமையாக தேர்தல் ஆணையம் நியமிச்சிருந்துச்சு. அவங்க தான் ஒரு நாளைக்கு தேர்தலில் வேட்பாளர்களுக்கு படிவம் கொடுக்க வேண்டிய இடத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. அதை பழனிசாமி மாத்திரம் செய்துவிட முடியாது இன்றைக்கி. அதனால தான் செயல்படாத இயக்கமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அவங்க பொதுக்குழு தேர்ந்தெடுத்தபடி அவர் 4 மாதங்களில் தேர்தல் வைப்போன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கட்சி தேர்தல் வைக்க முடியல, அவர் பொதுச்சாளர் தேர்தல் வைக்க முடியலை. அதனால் அவர் இடைக்கால பொதுச்சாளர் சொல்கிறது கூட சட்டப்படி தவறு என்று தான் நான் நினைக்கிறேன். அம்மாவின் தொண்டர்கள், விசுவாசிகள் இன்றைக்கு அந்த இயக்கத்தில் அந்த சின்னத்திற்காகவும் அந்த கட்சியின் பெயருக்காகவும் அங்கே இருப்பவர்கள் இன்றைக்கு உணர்ந்து வருகிறார்கள். பழனிசாமி அந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்கிற சுயநலத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இரட்டையிலேயே செயல்படாமல் இருக்கிறது. ஏன்னா இப்போ 4 மாதங்கள் முன்னாடி நடந்த உள்ளாட்சி இடைத்தேர்தல்களெல்லாம் யாருக்கும் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்க முடியல, சின்ன ஒதுக்க முடியல. பன்னீர்செல்வத்தை அவர் கூட இருந்து இவர் ஆட்சியை காப்பாற்றியவரை இன்றைக்கு அவர் தான் வெளியேற்றிருக்கார். வேறு வழி இல்லாமல் பன்னீர்செல்வம் போராடிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கு அந்த இயக்கம் போய் நீதிமன்றத்தில் சென்று அந்த இயக்கத்தின் எதிர்காலமே நீதிமன்ற கையிலேயே இருக்கிற மாதிரி பண்ணியது பழனிசாமி தான். அவர் முதலமைச்சர் பதவி 4 ஆண்டுகள் இருந்து ஆட்சி அதிகாரம் செய்தவர். அதனால் பல்வேறு பணபலத்தை பெற்றவர்கள் அந்த இயக்கத்தை அழிக்கின்ற விதமாக சுயநலத்தோடு செயல்படுறாரு. எதுக்கு தான் சொன்னால், திமுக எதுவும் வழக்குகள் போட்டு விடக்கூடாதுங்கிற பயத்தில் இன்றைக்கி தன் கட்சியை அழிக்கிறேன் அப்படிங்கிற இதுக்கு போயிட்டார். ஏன்னா இவர் அந்த கட்சியை பலவீனப்படுத்தினா திமுகவுக்கு தான் லாபம், அதற்கான பணியில் இறங்கிட்டார். எல்லாருக்கும் துரோகம், துரோகத்தை தவிர வேறு ஒன்றும் தெரியாமல் சுயநலத்தோடு, சுயநலத்தின் உச்சத்தில் இன்று செயல்படுகிறார். அவருக்கு ஒரு வீழ்ச்சி வந்தால் அது அம்மாவின் இயக்கத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் ஜனநாயகத்திற்கும் அது ஒரு நல்லதொரு முடிவாக இருக்கும். அவரும் சொல்கிறாரு, நானும் அதே சொல்கிறேன், வாய்ப்பு கிடைக்கிறப்ப சந்திக்கிறப்ப பார்ப்போம். கருணாநிதி குடும்பம் எப்பெல்லாம் ஆட்சிக்கு வருதோ அப்போல்லாம் ஆக்டோபஸ் மாதிரி எல்லா துறைகளையும் போய் அவங்க வந்து ஒரு தங்கள் குடும்பம் தான் இருக்கணும்னு ஒரு மோனோபோலியை உருவாக்க பார்ப்பாங்க. அதுதான் இப்போயும் நடக்குது. நிறைய தயாரிப்பாளர்கள் இவர்கள் சொல்கிற டேட்டில் தான் ரிலீஸ் பண்ணணும், இவர்கள் சொன்னால் தான் ரிலீஸ் பண்ணணும்னு, இவர்களிட தான் படங்களை கொடுக்கணும், இல்லை இவர்கள் சொல்லுங்கள்கிட்ட கொடுக்கணுங்கிற ஒரு சர்வாதிகாரத்தனத்தோடு அவங்க செயல்பட்டு கொண்டிருக்காங்க. அது உண்மையாகவே ஜெயிண்ட் அரக்கனாக தான் அவங்க அந்த நிறுவனம் செயல்பட்டு இருக்கிறதா தான் எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு முடிவு காலம் கொடுக்கும். நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, பழனிசாமியை ஆட்சியை விட்டு இறக்கணும் அப்படின்னு அன்றைக்கு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சொன்னப்போ நான் ஆதரவு கொடுத்ததுக்கு காரணம், சுயநலமோ எங்களுக்கு துரோகம் செய்துட்டாருங்கிறதெல்லாம் தாண்டி அவர் கையில் ஆட்சி பொறுப்பில் இருந்தால் அதிமுகவை அழிச்சிருவாருங்கிறது தான், அதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதனால தான் அதிமுகவை மீட்டெடுப்போம்னு சொன்னேன். அது தானாகவே நடந்துடும் தான் நினைக்கிறேன். அதிமுக தொண்டர்கள் அங்கே உள்ள இரட்டை இலைக்காக அந்த கட்சிக்காக இருப்பவர்கள் விழித்து கொள்கின்ற காலம் வந்துவிட்டது. இன்றைக்கு அவரை தோளிலே தூக்கி வைத்திருப்பவர்களே தூக்கி போட்டு மிதிக்கின்ற காலமும் வந்துவிடும்.